ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஸ் க்ரியேட்டிவ் க்ரியேஷன். இன்றைக்கி விரத நாட்களில் செய்யக்கூடிய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, சவ் சவ் இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், புளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதோட குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். அதோட சோம்பு, மிளகு, சீரகம் இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணிங்க. அது தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளியையும் அதோட சேர்த்துருங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை, கார்த்திகை அந்த நாட்களில் இந்த மாதிரி சாம்பார் தாங்க எங்கள் பக்கம் வைப்பாங்க. ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாவையும் அதை தண்ணியோட சேர்த்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள்லாம் அந்த தண்ணியோட சேர்த்துடலாம். இதில் வந்து சுண்டைக்காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது இன்னும் வாசனையாக இருக்கும். மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளை சேர்த்துருங்க. அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இதில் நான் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பருப்பு, தோரம் பருப்பு இல்லைங்களா, அது வந்து ஒரு 50 கிராம் எடுத்து அதை வந்து ரைஸ் வைக்கும் போதே குக்கரில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பருப்பையும் இந்த காய்கறி கலவையோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இந்த காய்கறியோட அந்த உப்புலாம் சேர்ற அளவுக்கு நல்லா அதை 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு சேர்த்ததும் அதை லைட்டாக கிளறி விட்டுடுங்க. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சோம்பு, சீரகம், மிளகு போட்டு அதையும் வந்து இந்த குழம்பு கலவையோடு சேர்த்துருங்க. குழம்பு நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த தேங்காவும் நல்லா கொதிச்சு வந்துடணும். இப்போ கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தது சேர்த்துருங்க. குழம்பு வந்து தேங்காய் வாசம், அந்த நம்ம ஆட் பண்ண மஞ்சத்தூள், அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கரைச்சி அந்த குழம்போடு சேர்த்துருங்க. அந்த புளி வந்து அந்த காய்கறிகள்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சுவையும் அந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லையும் கொடுக்குங்க. அதோடு இல்லாமல் குழம்பு வந்து சீக்கிரத்தில் கெடாமலும் இருக்குங்க அந்த புளி ஆட் பண்ணுறதுனால. இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்த கடுகு அதில் போட்டு தாளித்து பெருங்காயத்தையும் அதில் சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயத்தூளும் பொரிஞ்சு வந்ததும் அதை எடுத்து நம்ம குழம்பு கலவையோடு சேர்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான விரத நாட்களில் செய்யக்கூடிய சாம்பார் வந்து தயாராகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக